வணக்கம் உறவுகளுக்கு. இன்றைக்கி நான் ஆஸ்திரேலியா இந்தியா இறுதிப் போட்டியை பார்த்துட்ருக்கிறேன். இதில் இப்போ 40 பந்தை தான் இந்தியா சந்திச்சிருக்கு. ஆனால் இந்தியா அணியின் மனநிலை வந்து ஒரு தடுமாற்றமான மனநிலையாக இருக்குது. என்னென்னு சொன்னால், அவங்க கடைசியாக நடந்த நியூசிலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போட்டியில் எந்த மாதிரி ஒரு ரன்னை 400 கிட்ட கொண்டு வந்தாங்களோ அதே மனநிலையில் விளையாடுற மாதிரி இருக்குது. இப்படி விளையாண்டாங்கன்னா விக்கெட் போச்சுன்னு சொன்னால் மலை மலர்ந்து போயிடும் அந்த மனநிலை. எனக்கு ஏன்னா நான் இவ்வளோ இப்போ பார்த்த விளையாட்டுகளில் அது சரியில்லை என்ற மாதிரி தெரியுது. மற்றது நடந்த போட்டிகள்லேயே விளையாண்ட அணிகள்லேயே எனக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை தந்த அணின்னா ஆப்கானிஸ்தான். அவங்களோட சூழல் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, 1,000,000 பேருக்கு மேலே அகதி, கிட்டத்தட்ட அதை கூட அதிகமான மக்கள் இந்த ஒரு 40-50 வருஷத்தில் யுத்தத்திலேயே செத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருந்தும் வெடிகுண்டு கேட்காத விளையாட்டு வீரர்கள் அவருங்க வெளிகுண்டுக்கெலாம் பிறந்து அதுக்குள்ளேயே வளர்ந்து வந்து இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்காங்கண்டா பாராட்டக்கூடிய அணி ஆப்கானிஸ்தான் தான். எனக்கு கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் பற்றி நான் போனதில்லை, எனக்கு நண்பர்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி தான், 6-7 சிலர்லாம் ஒரு வருஷம் நடந்து தான் இங்கே வந்திருக்காங்க. நான் ஒரு 7 நடந்தேன். அப்படி வந்தவங்க என்னோடய வேலை செஞ்சாங்க, அவங்க சொல்லுவாங்க அங்கே. அதே மாதிரி அங்கே உள்ளுக்குள்ளேயே கட்டமைப்புலேயே பிரச்சனை இருக்குன்னுடா அந்த மத ரீதியாக உண்டு. எல்லாமே இஸ்லாம் தான், ஆனாலும் அந்த இப்போ ஈரான் ஈராக்கில் எப்படி ரெண்டு மதங்கள் ஒரே மக்கள் ஆனால் மதம் ரெண்டாக வச்சுருக்காங்களோ அப்படித்தான் அங்கேயும் இருக்கான் அவங்க சொல்லுவாங்க. அங்கே அந்த பெரும்பான்மையாக இல்லை அது அவங்க. இப்போ உதாரணத்துக்கு மின்சாரமே இந்த கிராமத்தில் இருக்குமா நடுவில் இருக்க கிராமத்துக்கு இருக்கா தான் அப்படி சுற்றி அடுத்த கிராமத்தை கொடுத்துருப்பாங்களாம். இந்த அவ்வளோ வேறுபாடு அதுக்குள்ளேயும் இருந்து அவங்க இந்தளவு வந்து விளையாண்டு இருக்கான், பெரிய பெரிய அணிகள்லாம் தட்டி வெளியே அனுப்பிட்டு வந்தாங்கல்ல, அதனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சூழல் மாதிரி நான் என்ன சொன்னேனே, துப்பாக்கிற சத்தம் கேட்காம அவங்க வாழ இல்லை, அதுக்குள்ளே பிறக்காமலும் இல்லை. அவங்க அந்த அவ்வளோ பேருமே அந்த சத்தத்துக்குள்ளே பிறந்தவங்கள் தான் இவ்வளவுக்கு விளையாடுறாங்கன்ட்டு அவங்களுக்கு முதலாவது நன்றி சொல்லணும். இவ்வளவு உதவிகள் கிடைக்கிற அணியே வெளியே போயிட்டாங்க. எனக்கு உறவுகள் ஆஸ்திரேலியாவை வெற்றி பெற்றாலும் சரி தான், இந்தியா வெற்றி பெற்றாலும் தான் எனக்கு ஒரு மன அழுத்தமோ இல்லை மகிழ்ச்சியோ எனக்கு இருக்கேன். எனக்கு ரெண்டுமே உண்டு தான். அதில் ஆப்கானிஸ்தானை பற்றி நான் பேசுகிற காரணம் என்னென்னா, நான் எப்படி பிறந்து வளர்ந்தேனோ ஒரு வெடிகுண்டுக்குள்ளேயும் எரிகணைக்குள்ளேயும் அதே போல தான் அவங்களும். அதனால தான் எனக்கு அங்கேருந்து ஒருவங்க எழும்பி வந்து அந்த மக்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்குறாங்கல்ல, அந்த மகிழ்ச்சி தான் எனக்கும். மற்றபடி இதில் இந்தியா வெற்றி பெற்றாலும் எனக்கு கொண்டு தான், வெற்றி பெற்றாலும் எனக்கு கொண்டு தான், அதில் எனக்கு ஒரு பாதிப்பு இல்லை. அவங்கள இந்தியாவின் விளையாட்டுற தன்மை அந்த ஆரம்பித்த உடனே அவங்கள அந்த 40 பந்தை சந்திச்சதில் எனக்கு இருக்கிறது அவங்களுக்கு இந்தியாவுக்கு விக்கெட் விழுமன்றது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிதானம் இல்லாமல் அந்த இமயமலையை தொற்றணும் ரன் ரேட்டில் நினைக்கிறாங்க. அதுதான் இப்படி சொன்ன மாதிரியே நான் ஒருவரை கண்ட ஆப்கானிஸ்தான் என்னோடய வேலை செஞ்சவனே அப்படி சொன்னேன், இப்படி இந்த மகிழ்ச்சி ஆப்கானிஸ்தானில் நீங்கள் இந்த அணி வசந்திருக்க மகிழ்ச்சியோடையே ஆப்கானிஸ்தான் அரசு இந்த சூடு தண்ணீர் இருக்கும் முதல் எல்லா இடமும் கிரிக்கெட்டுக்குரிய ஆர்வத்தை கொடுக்கணும் அரசாங்கமே. சரி, மைதானங்களை அமைச்சு இதெல்லாம் கொடுத்து அந்த மக்களை மேலே கொண்டு வரணும்னு சொன்னேன். அந்த மகிழ்ச்சியை நான் சொன்னவன் என்ன செஞ்சான்டா, அதுலேயே என்னையும் அவனையும் நிப்பாட்டி ஒரு வீடியோவை எடுத்து ஒரு பதிவுண்டு எடுத்து அவன்கிட்ட நண்பருக்கு அனுப்புகிறாங்க, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஏண்டா நான் இவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு தெரியாது, நானும் அப்படி ஒரு சூழலுக்கு கிடந்து தான்
வெடிகுண்டுக்குள்ளே எரியணைக்கும் கடந்து தான் வெளியே வந்திருக்கோம்ன்றது அவனுக்கு அவனுக்கு விளங்கலை. அவனுக்கு அந்த நாம் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கணும் வேண்டாம். நான் சொல்கிறது உனக்கு எப்படி உன் நாட்டில் எப்படி இருந்ததோ அது இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வேறு வேறு நாடுகள் ஆக்கிரமிப்புக்கு வந்து அமெரிக்கா வந்து அப்படி இப்படின்னு வந்து மற்றது உள்ளுக்கே பிரச்சனை, ரெண்டு முஸ்லீம் பேசியா சின்னின்னு இருக்கிறதுக்கே பிரச்சனை, அப்படி ஒரு இதுக்குள்ள நீ வளர்ந்த. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, எங்களுடைய பிரச்சனையே வேறு என்று சொல்லி சொன்னாலும் அவனுக்கு இந்த இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த வெளி உலகம் தெரியாதவன், அது அவனில் தப்பு இல்லை. அப்படி ஒரு அதுதான் சொன்னேன், அப்படி ஒரு இதுக்குள்ளே இருந்துட்டாங்க. அப்போ அவனால் அந்த நான் சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு சரியான ஒரு மகிழ்ச்சி ஆகிட்டான். அப்படியே நின்று அந்த பதிவை எடுத்து அனுப்புகிறான். அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு யார் வெற்றி பெற்றாலும் நம்ம நிலைமை ஒரே நிலைமை தான். அது இந்தியா வெற்றி பெற்றாலும் சரி ஆசியா வெற்றி பெற்றாலும் சரி தான். அதில் ஒரு எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஆரம்பிக்கும்போது வெற்றி பெற வேண்டிய அணி நியூசிலாந்து அணின்றதான் நான் மனசுக்கு நினைக்கிறேன். கடைசி நடந்த கோப்பைக்கும் இங்கிலாண்டுக்கும் நியூசிலாண்டுக்கும் நான் இங்கிலாண்டில் வாழ்கிறன்றால் இங்கிலாண்டுக்கு இந்த சப்போ அப்படியெல்லாம் நினைக்கல. அதுலேயும் அப்படி தான், நம்ம வாழ்கிறதால பரவாயில்ல, இங்கிலாந்து வெற்றி பெற்றேன், நியூசிலாந்து வெற்றி பெறணும் தான் எனக்கு ஆசை. ஏன்னா அவங்க தான் அந்த வெற்றி பெற்றாலோ தோல்வி அடைஞ்சாலோ எந்த உற்சாகமோ ஆர்ப்பரிப்போ எல்லாம் ஒரு மற்றவனை கூடாமல் பேசுகிறதுனா இல்லை. இப்போ யோசிப்பாங்க, இப்போ இதில் ரெண்டு பேரில் ஒரு ஆள் வெற்றி பெற்றால் இப்போ நடக்கிற இன்றைக்கு நடக்கிற போட்டியில் என்னென்று நாம் சொல்கிற சொல்ல இயலாது. அப்படி அந்தளவுக்கு வாய் பெருசாக நீண்டு போகும். அதனால் நமக்கு இது பிரச்சனை இல்லை. இது நம்ம இப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இந்த சத்தம் கேட்குது, அவங்களுக்கு சத்தம் கேட்குது, சத்தத்தை குறைச்சி வச்சுருக்கோம், பார்த்துட்டு தான் இருக்கிறேன், பார்த்துக்கொண்டே இருப்போம். இந்த பதிவு அதாவது இது முடிகிறதுக்கு முதல் நான் இந்த பதிவை நான் போட்டுருவேன். நாங்கள் எனக்கும் பசி வந்துட்டு இப்போ தான் 15 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஏதாவது எடுத்து நானும் போட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி போய் பார்த்துட்டு உங்களுக்கு பதிவு எடுத்து போடுறேன். இந்த கிளம்பி பான் தான் நம்ம இது மாதிரி, இது கொஞ்சம் நம்ம ஊரில் பட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும், ரஸ்க் இருக்கிற மாதிரி, ஆனால் இது அப்படி இருக்காது. இது நல்லா ஒரு மென்மையாக இருக்கும். இதை ரெண்டு எடுத்து இது சூட்டோடைய தேனை விட்டிங்கன்றா தான் அது நல்லா இருக்கும். மொறு மொறுன்று இருக்கும், கருகருன்று இருக்கும். நான் எனக்கு சாப்பாடு செஞ்சேன் உறவுகள் பாருங்கள். அதுக்கு இடையில் நம்மளோட பக்கத்தில் கடை வச்சுருக்க அந்த வெள்ளக்கார அம்மா வந்தாங்க, அவக்கும் ரெண்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் திரும்ப எனக்கு போட்டிருக்கேன். தேனை கிலோ கூட விட்டோம்னா கிலோ வந்துடும். வெடிகுண்டுக்குள்ளே பிறந்து எரிகணையோடு விளையாண்டு காலில் போட செருப்பு இல்லாமல் சும்மா தெருவில் விளையாண்ட வீரர்கள்லாம் அவ்வளோ பேரும். அவங்கள் அந்த நாட்டுக்கு கொடுத்துருக்க மகிழ்ச்சி இருக்குல்ல, அது எனக்கும் ஒரு நம்மளும் அந்த வழியில் வந்தவங்க தானே. வெடிகுண்டுக்குள்ளே பிறந்து எரிகணையோடு விளையாண்டு புணத்துக்கு மத்தியில் நீந்தி வந்த நம்ம தானே. அப்போ நமக்கும் அப்படி ஒரு அணி வந்து உயர்ந்து வந்து வந்த வருதுன்றைக்குல அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு. வேறு ஒன்றும் இல்லை, நான் ஆப்கான்சன் போனதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. எனக்கு இன்னும் மூணு நண்பர்கள் இருக்காங்க, என்னோடய வேலை செஞ்சவங்க, அவங்கள்டருந்து கேட்பேன், கதைப்போம். நாங்கள் இப்படி தான் வந்தோம்னா அவங்களுக்கு விளங்காது, நம்மளோட நிலைமையே அவங்களுக்கு விளங்காது, சொன்னாலும் விளங்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த என்னென்று சொல்கிறது,
அந்த அதுக்குள்ளேயே இருந்துட்டாங்க அவங்க. இப்போ நம்மளோட ஊரில் மாதிரி தான் முதல் யுத்தத்துக்கு இருந்த மக்கள் எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு படியானே சொல்லுவான், அந்த 25 வயசு மட்டும் தொடர்வந்தில் போனதில்லைண்டு. அப்படி 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 தான் அவங்களும் அங்கே தொடர்வந்தே பார்த்ததில்லைன்றவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குன்னு சொன்னால் அது பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சின்னா அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அதுலேயும் அவன் சொல்லும்போது சொன்னான், யாருக்கு அடித்ததும் பிரச்சனை இல்லையா, ஆரை வெற்றி பெற்றதும் பிரச்சனை இல்லை, பாகிஸ்தானுக்கு நாங்கள் அடிச்சிட்டோம்ல அதுதான் எங்களுக்கு வெற்றின்னு சொல்லி. ஏன்னா பக்கத்து நாடு அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு எப்படியான உறவு இருக்குன்ட்டு. அதை இடையில போய் நாம சொல்ல இல்லாது நீ அது போல் இது போலன்னு சொல்ல முடியாது. அவன்ற சூழல் அவன் இங்கேருந்து வர்றான். அவன் அப்போவே என்னோடய வேலை செய்யும் போதே அவனுக்கு சொல்வானு எல்லாத்துக்கும் காரணம் அங்கே நடக்கிற அவ்வளோ வன்முறைகளுக்கும் பாகிஸ்தான் தான் சொல்லுவான். வேறு ஒரு நாட்டையும் சொல்ல மாட்டான், பாகிஸ்தான் தான் காரணம் தான் சொல்லுவாங்க. அப்போ அவனுக்கு தான் அது. இப்போ நம்ம ஊரில் இருக்கும்போது நமக்கு தெரியும் யார் யார் என்னென்ன செய்கிறாங்க, இந்த நாடு எந்த அரசாங்கம் உதவி செய்யுது என்று. அப்போ அதே போட்டு அவனுக்கும் அது தெரியும் யார் என்ன செய்கிறாங்கன்ட்டு. அதை வச்சு தான் அவனை சொன்னாங்க. இந்த மெச்சம் இப்போ பார்த்து தான் இருக்கிறேன். இந்தியா ஒரு 8 ஓவர் தான் போயிருக்கு. ஒரு தளம்பலான மனநிலையிலே இருக்கிறாங்கள் அவங்க. அந்த ஒரே இதுதான் தளம்பலான மனநிலை என்னென்னா, நாங்கள் நியூசிலாண்டுக்கு அடித்த மாதிரி 400 தொற்றுறணும், பிறகு ஆஸ்திரேலியாவை நாங்கள் காலி பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. இந்த மனநிலை தவறு, முடியும் போது பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுருவேன். இன்னொரு 15 ஓவர்கள் இருக்கு இந்தியாவுக்கு பிறகுகள். அதுக்கு முதல் நான் இந்த பதிவை முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னடா ஆப்கானிஸ்தானை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அங்கேயும் குறைகள் குற்றங்கள் இருக்குதான், இருந்தது தான் முதலும். உதாரணத்துக்கு அல்கைடா ஆட்சி செய்த காலத்தில் பல்கலைக்கழகங்களில் மாணவர்களை விடுவதை விட மாட்டின் பதிவிடமாக மாற்றியிருந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி இப்போ தலிபான்கள் ஆட்சி காலத்தில் பல்கலைக்கழகம் ஆண் பிள்ளைகள் போகலாம், பெண் பிள்ளைகள் போகக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருக்குது, அதுவும் குற்றம் தான். நமக்கு அதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக தெரியல, பிரச்சனை தான் அது. அங்கே உள்ள சூழல் அவங்களோட மத ரீதியாக அவங்க செயல்படுகிறாங்க. படிப்புக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அப்படி செயல்படுறாங்க. நான் ஆப்கானிஸ்தானை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு காரணம், நம்ம சூழல் மாதிரி இருந்து அவங்க அந்தளவுக்கு எழும்பி வந்திருக்காங்க. வந்து அதுலேயும் அந்த என் நண்பர் சொன்னது தான், யாருக்கு அடித்தது பிரச்சனை இல்லை, பாகிஸ்தானுக்கு நாங்கள் அடிச்சிட்டோம்ல சொன்னோம். அதனால் பதிவு நான் போடணும்னு நினைச்சேன். யார் கோப்பையை தூக்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வேலை செஞ்சால் தான் நான் கோப்பையை தூக்க முடியும். நன்றி, வணக்கம்.